ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான எக்ஸ்ட்ராக்ஷன் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. சாம் ஹார்க்ரேவ் டைரக்ஷனில், கிறிஸ் ஹெம்ஸ்வர்த், கோல்ஷிப்டி, ஃபர்ஹானி, ஆடம் பெஸா மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 2 minutes இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் 2 படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2020 வெளியான எக்ஸ்ட்ராக்ஷன் படத்துடைய நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்குது. முதல் பாகத்தில் டைலர் ரேக் தான் எடுத்த ஒரு மிஷினோட முடிவில் ஹெவியாக இன்ஜுரி ஆகியிருப்பாரு. அந்த இன்ஜுரிஸ்க்காக இவருக்கு ட்ரீட்மெண்ட் தரப்படுது. அதுக்கப்புறமா இவர் குணமாயிட்டு வர அந்த சூழ்நிலையில இன்னொரு டெட்லியஸ்ட் மிஷின் இவரை தேடி வருது. அது என்னன்னா, ஒரு பவர்ஃபுல்லான கேங்ஸ்டரோட பிடியில இருக்க ஒரு ஃபேமிலியை அவர் காப்பாற்றணும். டைலர் ரேக் அந்த கேங்ஸ்டரோட பிடியில இருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த கேங்ஸ்டரோட இடத்துக்கே போறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றதா இந்த படத்துடைய கதையை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இந்த படத்துடைய பெரிய பலமே இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த டாக்டிக்கல் காம்பேட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அட்ரினாலின் ரஷ் ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு கடத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. சோ நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும், அதுல சந்தேகமே இல்ல. முதல் பாகத்தை நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துல இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸை விட இந்த படத்துல பெட்டரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சினிமாட்டோகிராஃபி டாப் கிளாஸ். நிறைய சிங்கிள் ஷாட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படம் முழுக்கவே இருக்கும். அது எல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் அத்தென்டிக்காவும் இருக்கும். படம் முழுக்கவே நிறைய கேமரா ஆங்கிள்ஸ்ல வந்து ஷார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய லொகேஷன் சேஞ்ச் ஆகிற அந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ விஷுவலி பிளீசிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா படம் முழுக்கவே இருக்கும். அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாக்கிறதுக்கு ஒரு ஆல்பா காட் மாதிரி இருக்கிற தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸாவே அமைஞ்சிருக்கு. அவருடைய சாம் பெர்ஃபார்மன்ஸ், பிசிக் எல்லாத்துக்கும் தீனி போடுற மாதிரியான ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்காக கொடுத்திருக்காரு. அது நீங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் விஷுவலா பார்க்கும்போது புரியும். ஹீரோ மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல வில்லன் ரோல் பாத்தீங்கன்னா டம்மியா வைக்காம ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டாவுமே அமைஞ்சிருந்தது. ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஹீரோ வந்து பவர்ஃபுல்லா தெரிவாரு. சோ அந்த ஃபேக்டர் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் சம்மப் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸுமே கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ஆல்பா காட் மாதிரி இருக்க ஒரு ஹீரோ, பவர்ஃபுல்லான வில்லன், டாப் நாச் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ரேசி ஸ்கிரீன் பிளே, நல்ல ஒரு கிளைமேக்ஸ், இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துலயுமே சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு, அது இந்த படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த படம் உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும். மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடுத்த லேண்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.